கும்பிடானுங்க ஊரு புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடுங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன் சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க. போய கும்பிடுறேனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி. என் பேர் பண்டாரா. சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி உங்களை தான் சார். நானா சார்? வாங்க நீ வாங்க. ஏய், சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000ல் 1 ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட 1 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உனக்கு கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கும். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாளாச்சுனே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண. திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா. என்ன என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னா ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும்ண்ணே. இப்ப சூடா கேக்குதோ? இல்ல இல்ல, சாப்பிடுறேன் சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான்யா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 பரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை பரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றதுண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? ஓ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமா மேனேஜ் இருக்கா?
ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு தாயா என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார், போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போங்க. கூட பெருசில்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல் சொல்றாங்க. யோ, கையெடுத்து கும்பிடுறையா? காலங்காத்தால தகராறு பண்ணாதையா? நான் புள்ள குட்டிக்காரையா? வீட்டுல பாரியா, 22 ரூபா 40 காசாச்சு, 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க, 20 ரூபாய் குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், குண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேணான பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ தாயா என் வயத்துல அடிக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா, காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப 8:30 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன், மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதையா? யோ, என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாமலயம், அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடானா, இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற? யாரு அப்பா இ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாய் நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, என்னவன் எனக்கு இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டுறேன், அங்கிருந்து 8 ரூபா தான் நான் போய்க்கிறேன், இங்கேயே இறங்குறதுனா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா இந்த வச்சுக்கையா, போயா ஊர் போயிட்டாரியா, சாப்பிட்டு சாப்பிட்டு என் பேரத்துல ஊர் போயிட்டாரியா, போயா நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ, சார் சார் சார், ஐயோ வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காபியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா, நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் ஓனர் நான் தாங்க. இந்த வீடு, இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம், பூமி எல்லாம் நம்மளு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு எனக்கு பயங்கர குளக்கட்ட வச்சிருந்த. இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க, சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திர மேல வேலை கேட்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம, ஆமா பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார், எனக்கு நல்லா ஏறு பிடிச்சி உள்ள தெரியும் சார், சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி 5 ஆச்சு போய் வேற வேலை பாரு சார். என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார், நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்ற சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார், ஒண்ணு யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, அடக்க மாடு கட்டி இருக்கு, தெக்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்தாலு? எவன கொழ மாட்டிட்டு வந்தான், நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வச்சுன்னேன், அவன் என்னடா கடைசியில வேலை கட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சிங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா, எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழ மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை, இந்த காலத்து குழா மாட்ட பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, நம்ம பசு மாட்ட காணங்க, பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டங்க, குடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கல. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி,
விவசாயி கடவுளின்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி பாவி சண்டா பசுமாட்ட போட்டு விடுவானே அடே ஐயோ பசுமாட உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னில் வர போலக்க வேலையாத்துக்கு பாருங்க தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ்ங்க போங்க அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க முருகா ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் வா அந்த 2 ரூபாய் கொடுங்க ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்க ஆமா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்